தற்போது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆந்திராவில் தக்காளி விவசாயி ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். சித்தூர் மாவட்டம் மதனப்பள்ளியில் தக்காளி விவசாயி ராஜசேகர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் புஷ்பராஜ். புஷ்பராஜ், விவரங்களை பதிவு செய்யலாம், என்ன விவரம்? பாலவேல், ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் உள்ள மதனப்பள்ளியை சேர்ந்த விவசாயி ராஜசேகர் ரெட்டி, ராஜசேகர் ரெட்டிக்கு 10 ஏக்கருக்கு அதிகமான நிலம் உள்ளது. அவற்றில் சுமார் 5 ஏக்கர் நிலத்தில் அவர் தக்காளி சாகுபடி செய்திருந்தார். தற்போது தக்காளி விலை அதிகம் இருக்கும் காரணத்தால் கடந்த 20 நாட்களில் மட்டும் அவர் 30 லட்சம் ரூபாய்க்கு தக்காளி விற்பனை செய்திருக்கிறார். இந்த நிலையில் நேற்று இரவு அவர் தக்காளி விற்பனை செய்த பின் ஊர் திரும்பி மோட்டார் சைக்கிளில் ஊர் திரும்பி வந்து கொண்டிருந்த போது மதனப்பள்ளி அருகே அவரை வழிமறித்த சிலர் வாயில் துணியை வைத்து அடைத்து கை கால்களை கட்டி தூக்கி சென்று அடித்து கொலை செய்திருக்கின்றனர். அந்த சம்பவம் நடைபெற்ற இடத்தில் 30 லட்சம் ரூபாய்க்கு அவர் தக்காளி விற்பனை செய்ததற்கான ஆவணங்களும் இருந்தது. இது பற்றி தகவல் அறிந்த மதனப்பள்ளி போலீசார் அங்கு சென்று அவருடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் அந்த சம்பவம் நடைபெற்ற இடத்தில் கிடைத்த ஆவணத்தை கைப்பற்றிய போலீசார் தக்காளியை அவரிடமிருந்து வாங்கிய வியாபாரிகள் பணம் கொடுக்காமல் ஏமாற்று நோக்கத்தில் அவரை கொலை செய்து விட்டார்களா, அல்லது வேறு யாருக்காவது தக்காளியை விற்பனை செய்து லட்சக்கணக்கான ரூபாய் பணத்தை கொண்டு வரும்போது அவரை பின்தொடர்ந்து வந்தவர்கள் அவரை கொலை செய்திருக்கலாமா என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பாலவேல், நன்றி புஷ்பராஜ், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.